ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலோ இவ்வளோ நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறேன். இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. துணை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல, ஆனால் கத்த நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துங்க. தேவன் நம்ம இங்கே அழைத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாத படிக்க நமக்கு வரவே முடியாது. தேவன் மாறாதவர், அவர் மகிமை மாறாதது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தெய்வ சித்தம் நிச்சயமாகவே நிறைவேறும். இந்த வேலையிலோ இவ்வளோனா தேவ பிரசனத்தில் உட்காந்துருந்தோம். இந்த வேலையில் தேவனுடைய செய்தியை நம்ம கேட்டோம், மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தோம். மறுபடியுமாக ஆண்டவர் நமக்காக சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம இப்போது கேட்க போகிறோம். அது நிமித்தமாக பலமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று செல்ல போறீங்க. வந்தவங்க பெருமையா ஆவிக்குரிய காரியங்களை திரும்பவே போறது இவ்வளோ நேரம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அதிகமாக ஜோமணிக்கேன். அந்த ஆசீர்வாதம் அப்படியே சுரசின் பார்த்து இறங்கிடுச்சு. அது உண்மை. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம முசிப்பாக போறோம். அதே போல மறுபடியமாக ஆவிக்குள்ள கத்த நம்மளை கட்டி எழுப்ப போகிறேன். மகிமையான காரியத்தை இன்னும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு நம்ம கடந்து செல்ல கிருபை செய்யப்படுகிறேன். கண்களை மூடி செவிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரசன்னம் இருக்கிறதப்பா. வந்த ஒவ்வொருவரும் பாக்கிய வாழ்க்கை பாக்கிய வழிகளாக நீங்க வைத்திருக்கீங்கப்பா. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்திருக்கீங்க அப்பா. உடைய பாதத்துல இந்த நாள் முழுவதும் உட்கார்ந்திருந்தாலும் நேரம் போவதே தெரியாது. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவித்து துதித்துக் கொண்டே இருக்கலாம். தேவன் செடியாக இருக்கிறார், நம்ம கொடியாக இருக்கிறோம் என்று சொல்லி
வேத வசனம் நமக்கு சொல்கிறது. தேவன் செடியாக இருக்கிற நம்ம புவியாக இருக்கிறோம் என்று வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. பாருங்க, ஒரு செடியில் இருக்கிற அந்த ஒரு கொப்பை உடைச்சிட்டா அந்த கொப்புக்கு அதுக்கு மதிப்பே இல்லை, வேலை அதனுடைய வேலையுமே இல்லை, அது அது ஒன்றும் இல்லாதபடி காய்ந்து கருகி தூக்கி ஏற்படும். அது எப்பொழுது மரத்தோடு இணைந்து செழிப்போடு இருக்கிறதோ அது வரைக்கும் அதுக்கு மதிப்பு, இல்லாவிட்டால் அது ஒன்றும் இல்லாத பொருளாக குப்பையில் தூக்கி எறியப்படுகிறது, அது யாரால் பயன்படுத்த பிரோஜனமற்றதாக போய்விடுகிறது. ஆகையால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நம்மை குறித்து சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு செடியாக இருக்கிறார் என்றோ நம்ம அது குடியாக இருக்கிறோம். இயேசு சுவாமியை என்னைக்கு நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவர் நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறார், அப்படிப்பட்ட தேவனோடு நம்ம இணைந்திருப்பது மிகவும் அவசியம். நம்ம கொடியாக அவரோடு கூட இணைந்து கொள்ளணும். பாருங்க, இயேசு சுவாமி இந்த உலகத்துல ஊழியம் செய்த காலத்துல அவர் பிதாவோடு ஒரு ஐக்கிய வைத்திருந்தார். ஹாலேலூயா. எப்போது பிதாவோட அவர் பேசுவார், எப்போது பேசுவார், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியா ஒரு இடத்துக்கு போயிடுவார், போய் அவரோடு கூட பேசுவார், எல்லா வார்த்தையும் சொல்வார், அடுத்து என்ன செய்யணுமோ அது தேவனிடத்திலிருந்து கேட்டு வருவார். அதன் படிதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அமைந்திருந்தது. அதன் பிறகு பார்ப்பீர்கள்னா, தேவன் நம்மளை என்னைக்கு ரட்சித்தாரோ ஆண்டவர் விரும்புகிறது நாமோ இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். ஒரே கொடியாக ஒரே மரமா அவரோடு கூட இணைந்து இருக்கும் போதுதான் அற்புதம் நடக்கும், கனிகள் அதிகமாக அப்பொழுதுதான் நம்ம கொடுக்க முடியும். அப்படி இணைந்து செய்கிற ஜெபம் தான் பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதுதான் விடுதலையை கொண்டு வரும். ஆண்டவரை தனியா வச்சுட்டு நம்ம மாம்சத்தின் படி எனக்கு காரியங்களை ஜெபத்திலோ வேத வாசிப்பிலோ அதை கேட்டு பெறுவது அது நிலையானது ஒன்றல்ல. அது எந்த சிந்தனையில் இருந்து வருகிறது என்றால், அது மாம்சத்தின் சிந்தனையில் இருந்து வருகிறது. அது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியம் இல்லை. தேவனோடு இணைந்த ஆண்டவரோடு இணைந்த அவர் முகத்தை பார்த்து ஜெபிக்க அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் நமக்கு எப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லிக் கொடுப்பார். அவர் சிந்தா எப்படி சொல்லிக் கொடுப்பார். அப்போ அந்த வார்த்தையோடு கூட அவரோட பேசும் பொழுது அந்த காரியத்தை நீங்க ஜெபிக்கிற வேளையில அற்புதம் நடக்கும். தேவனோடு இணைந்து இருப்பது அவசியம். தேவனோடு இணைந்திருந்தா தான் கனி கொடுக்க முடியும். தேவனோடு இணைந்திராதவருக்கு நம் கிறிஸ்தவர்களே இல்லை. இயேசு நமக்குள்ள இருக்கவே மாட்டார். தேவன் நம்மளோடு கூட வரவே மாட்டார். அவர் பரிசுத்தம் நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது லேசான காரியம் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மிகவும் பொறுப்புள்ள காரியம். மிகுந்த பரிசுத்தமான தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய அத்தாரம், எவ்வளவு பெரிய அதிகாரம், எவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கு. ஒரு வேலையிலோ ஒரு வேலைக்கு பார்க்குற இடத்திலோ நீங்க வேலைக்கு போவீர்கள் என்றால் என்ன ஒரு சின்சியாரிட்டி, டைம் கீப்அப் பண்றோம், வேலையில செய்ய வேண்டிய காரியங்கள்ல உண்மையாக நினைக்கிறோம், அந்த ஐயர் அபிஷியலுக்கு நம்ம பயப்படுறோம், நடுந்தரோம், அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எனக்கு ஏதாவது ஆபத்து விளைவிச்சிருவாங்களோ, என் வேலையை நீக்கிடுவாங்களோ, எப்படியெல்லாம் கலங்குறோம், எப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகி விடுகிறது. ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது லேசாக பார்க்கிறார், லேசாக பார்க்கிறார். இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கைக்காக இவ்வளவு காரியத்தை நம்ம பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயம் எப்போது ஒரு பயம் நமக்குள்ள வந்து எல்லாவற்றிலும் பயந்த காரியத்தை உலகத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பரலோகத்தின் தேவன் அவர் பயத்தை உண்டாக்குறவர் இல்ல. பயத்தை உண்டாக்குறது பிசாசு. அப்போ யாருக்கு நம்ம இந்த உலகத்துல முதலாவதாக நம்ம கீழ்படுகிறோம்? பிசாசு. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? பயத்தின் ஆவி. இந்த பயத்தின் ஆவி வந்து நம்ம அலங்கரிக்கிறது. ஐயோ, என் குடும்பம் என்ன ஆயிடுமோ, என் வீடு என்ன ஆயிடுமோ, என் பிரச்சனை என்ன ஆயிடுமோ, எனக்கு வருமானம் இல்லாட்ட என்ன ஆயிடுவானோ, எப்படியெல்லாம் கலக்கம், எப்படியெல்லாம் பயப்படுத்தும், எனக்கு இந்த வியாதினால எனக்கு என்ன ஆயிடுமோ, இப்படியெல்லாம் பயப்படுத்துறது பிசாசு.
ஆனால் இயேசு சுவாமியுடைய என்னை இருந்து கொள்ளும்போது பாருங்க, அன்று சொல்வார், என் மகளே நீ பயப்படாது, என் மகனே நீ பயப்படாது, இந்த காரியம் உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகாத தேவன், தேவன் உன்னை தீங்கு விளைவிக்கிற தேவன் அல்ல, நன்மையை செய்கிற தேவன், பாதுகாக்கின்றவர் என்று வேத வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம எப்படிலாம் தொழுது கொள்ளலாம், எப்படிலாம் அவரை துதிக்கலாம், எப்படிலாம் அவரை உயர்த்தலாம், எப்படிலாம் அவரை கனப்படுத்தலாம், எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவுடைய கரத்துக்குள் தான் இருக்கிறது. அவரை நம்ம விலக்கி எந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் சொல்லி நம்ம சுதந்திரிக்கவே முடியாது, வழியே இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் தான் சொல்லியிருக்கேன். அவரை அன்றி பிதாவினிடத்துல ஒரு வேலை போக முடியாது. ஹாலே லூயா. ஒரு வேலை போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் போன பாதையில நடந்தோட அடிசுவோட பின்பற்றுகிறவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். ஹாலே லூயா, ஹாலே லூயா. மற்ற ஒருவரால் அவ்வளவு லேசா பரலோகம் போவது லேசான காரியம் இல்லை. இந்த உலகத்துல முடிவு பறிந்து நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு எல்லாரும் உலகத்துல ஜனங்களை நம்ம பார்க்கிறோம், எப்படிலாம் அவர்களால் ஜெபிக்க முடியல, அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியல, ஆனா அவர்கள் எப்படியாவது ஒரு கூட்டத்துக்கு போனோம், அந்த இடத்துல தேவனுடைய செய்தியை கேட்கலாம், ஆலயத்துக்கு போனோம், தேவனுடைய செய்தியை கேட்கலாம், அதுதான் அவர்களுக்கு ஒரு வழியை தவிர தனி செலவு என்பதே இல்லை. கொஞ்ச நேரம் தான் அது இன்பத்தை கொடுக்கும். ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாலும் அந்த ஆலயத்திற்கு போய் தேவ பிரசனத்தை கேட்டு வசனத்தை கேட்டுட்டு வரும்போது என்ன நடக்குது, அங்க இருக்கும்போது சந்தோஷத்தை கொடுக்குது, சமாதானத்தை கொடுக்குது. ஒரு கூட்டத்திற்கு போகும்போது அங்க இருக்கும்போது தேவ பிரசனத்துல இருக்கீங்க, பாதுகாப்பு இருக்கிறது. அப்புறம் நீங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது பல பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை நெருக்கி வரும்போது அப்படியே தொடர்ந்து போய் சோர்ந்து போய் ஆளுது, ஜபம் இல்ல, ஜபம் இல்ல, தனி ஜபம் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. நீங்க தனி ஜபம் செய்ய எங்க பூமியில ரெண்டு பேர் ஒருமானப்படுவார்களோ அவர்கள் ஜபத்தாற்று கேட்பார். அப்ப இயேசுவும் நீங்க சேர்ந்து கொள்ளும் போதுதான் அது ஜபம் இனிமையான ஜபமா இருக்கும். ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஒருமான அப்பதான் பயங்கரமான தேவ பிரசனம் இறங்கி வரும், தேவ கிருபை இறங்கி வரும், உங்க ஜபம் வெளியேற பெற்றதா இருக்கும். அந்த இடத்துல நீங்க வெளியே வந்து பாருங்க, உங்க உள்ளத்துல ஒரு தெய்வீக சந்தோஷம் வந்துடும், ஒரு சமாதானம் வந்துடும், ஒரு பயம் விட்டு போயிடும், உள்ள தகப்பன் உள்ளம்
நிச்சயமாகவே உடைந்து சொற்கள் நூறாக போயிருக்கும், ஒரு சொற்கள் நூறாக போயிருக்கும். ஒரு பிள்ளை கெட்ட வழியில போறது எந்த தாயும் தகப்படம் திரும்ப மாட்டாங்க. அணு தினமும் அவங்களுக்கு அது பிள்ளைய குறித்த பாரம் நெருக்கி கொண்டு இருக்கும், முள்ளு போல ஊற்றி கொண்டே இருக்கும். என்ன ஆகும், பிள்ளையை தொடரணுமே என்று சொல்லிதான் பாரத்தோடு இருந்திருப்பாங்க. அதே போல தான் அந்த தகப்பன் இருந்தார். ஆனா அதே மகன் சொல்லபடி கேட்கல, எனக்குள்ள எல்லா சொத்தையும் எனக்கு கொடுத்தது பிரிச்சு எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும் சொல்லி கேட்டு வாங்கணும். புத்தி சொல்லி புத்தி ஏறு, ஆலோசனை கொடுத்தாங்க, ஆலோசனை மண்டையில போய் எதுவுமே கிரியை செய்யல. கடைசியாக தகப்பன் பார்த்த எல்லாவற்றையும் கொடுத்தது. இப்போ உன்னுடைய இஷ்டம் என்னோட இஷ்டை அப்படி சொல்லிட்டான். அதேதான் அவன் போனான், நண்பர்களோடு சுற்றி தெரிந்தான், நல்லா குளிச்சான், நல்லா எல்லாவற்றிலும் சந்தோஷமா வாழ்ந்தான். ஆனா அவ்வளவுதான், கொஞ்ச நாள் இன்பம் அவனுக்கிட்ட இருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு, அவனுக்கிட்ட இருந்த அந்தஸ்து பண்ணிக்கு போற ஆகாரம் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, துணிகரமான பாவம், துணிகரமான பாவத்தை செய்தான், எல்லா லட்சம் இழந்துட்டான். அப்போதும் நினைக்கிறான், எல்லாத்தையும் இழந்த பிறகு அவன் நினைக்கிறான், எப்ப நினைக்கிறான், இறுக்கமான ஆண்டவர் தேட மாட்டான், இறுக்கமான ஆண்டவருக்கு கடந்து செலுத்த, இறுக்கமான தகப்பனை மதிக்கல, எதுவுமே செய்யல, எல்லாவற்றையும் இழந்த நேரத்துல அவன் நினைக்கிறான். இழந்த பிறகு ஆண்டவர், ஐயோ என்னுடைய தகப்பனா இருக்கு, வீட்டுல வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல உணவு இருக்கே, எனக்கு இல்லையே கலங்குறேன். அப்பொழுது அவனுடைய உள்ளத்துல ஒரு பாரம் வந்துச்சு, ஓடி போறாரு. ஆனா அவன் தகப்பன காத்திட்டே இருக்காரு, எப்போ என் மகன் வருவான், எப்போ ஒரு மகன் கெட்ட வழியில போறான், அந்த மகனை இழந்து அந்த தகப்பன் உள்ள துடிக்க காத்துக்கிட்டே இருந்தார். அப்பதான் அவன் தேடி வந்தார். தேடி வந்த உடனே அவனை அரவணைச்சிட்டாரு, அப்படியே கட்டி முத்தமிட்டார். ஆனா அதே தேவன் மூத்த மகனை பார்த்தான், அந்த மூத்த மகன் சொல்றான், அப்பா பார்த்து எல்லாத்தையும் அழகா திருப்பி கொடுக்குறாரு. ஆனா அப்பதான் சொல்றேன், எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குதான் அப்பா, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குதான் சொல்றேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? ஆனா அதேதான் அந்த என்னைக்கு நம்மளை ரட்சிக்கிறாரோ, என்னைக்கு அவர் ரத்தத்தால் கழுவிட்டாரோ, அவர் பிள்ளையா நம்ம மாறுறோம், அவர் விருப்பது அவரோடு கூட இணைந்து கொள்ளணும்னு. ஆனா நம்ம என்ன செஞ்சோம், அவரை விட்டு விலகணும்னு நினைக்கிறோம். நம்ம ருசி பார்த்தோம், பாவத்திலிருந்து விடுவித்த ஆண்டவர் ருசி பார்த்தோம். பாடுகள் வரும்போது, இச்சைகள் வரும்போது, ஆசைகள் வரும்போது, பொருட்கள் மேல எல்லா ஆசைகளும் ஏற்படுகிற நேரத்துல பண ஆசை வரும்பொழுது தேவனை விட்டு விலகிடுறோம். அப்புறம் ஜோம் பண்ணிக்கலாம், அப்புறம் வேத வாசிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போதுக்குதான் எல்லாம் இருக்க அப்படி சொல்லி நம்ம என்ன செய்ய தகப்பன தள்ளி விட்டு, தேவாதி தேவனை தள்ளி விட்டு தாமாவே போராட நினைக்கிறோம், தன்னுடைய மாம்சத்திலேயே போராட நினைக்கிறோம், தன்னுடைய காரியத்தை தானே செய்ய நினைக்கிறோம். ஆனா இயேசு என்ற பெயரை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்த, ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சொந்த, எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் இல்லை, ஆண்டவர் அதை விரும்பலை. ஆண்டவர் ஒரு மனுஷன காத்துக்கிட்டே இருக்காரு, என்ன செய்ய பார்த்து பிதாவை நோக்கி பரிந்து பேசிட்டே இருக்காரு, என் மகன் இன்னைக்கு வந்துடுவா, என் மகன் என்று வந்துடுவோம் என்று சொல்லி காத்துக்கிட்டே இருக்க. அப்படியாக தான் ஒரு ஒரு சினிமா நடிகர் சாட்சி கேட்டேன். அந்த சினிமா நடிகர் சொன்ன ஒரு, அந்த நடிகர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் மனைவி ஆண்டவர் அறிஞ்சிருந்தோம், அவர் அறியல, அவர் பயங்கரமான பாவத்துக்குள்ள டிஸ்கோ டான்ஸ் அது இது எல்லா பழக்கம் எல்லா அவ்வளோ அடிமைப்பட்டு மனைவி சொன்னாலும் உனக்கு ஏற்றுக்கிற மனசே இல்லை. அவர் சொல்றாரு, எனக்கு புத்தி சொன்னாங்க செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஒன்றும் செய்யல. அவர் எல்லாத்தையும் இழந்த நேரத்தில் அவர் சொல்ற, என்னுடைய தகப்பனார் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாங்க, அந்த சொத்தெல்லாம் அழைச்சிட்டேன், எல்லாத்தையும் அழைச்சிட்டேன், அழைச்சிட்ட பிறகு தான் யோசிக்கிறேன், அதுக்கு பிறகு தான் இவ்வளோத்தையும் அழைச்சிட்ட பிறகு ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய அவருக்கு பலவீனம் ஏற்பட்டது. அந்த சமயத்துல தான் அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார், எல்லாத்தையும் இழந்த நேரத்தில் அது வரைக்கும் உலகம்தான் இன்பம் சந்தோஷம் அப்படிதான் இருந்தார். இன்னைக்கு அவர் நட்டனா மாடி ஆண்டவரை துதிச்சு பாடுற, குதிக்கிறார் ஸ்டேஜில்,
எந்த இன்பமும் எந்த இச்சையும் சமாதானத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஒரே ஒரு சந்தோஷம் தேவன் துதிக்கிறதுலதான் இருக்கு. தாவீது அவன் உள்ளத்துல அவன் ராஜாவாக ஆகினாரு. ஆனா அவன் என்ன செஞ்சான், ஜன்னங்களான பாக்குறாங்கள வெக்கலாம் படல, இறங்கி வந்து நட்டாடமாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றான், ஆண்டவரை துதிக்கிறான், ஆண்டவரை கனப்படுத்துறான். அவன்தான் அவன் ராஜா என்ற போஸ்டிங் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த ராஜா என்ற போஸ்ட் அவன் பரலோகத்தை கொண்டு போகாது. அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அவரை துதிக்க, அவரை கனப்படுத்துறதுதான் அவர் நம்மளை ரட்சிக்கிறார். அவரை கனப்படுத்துறதா அவருடைய அபிஷேகத்தை நம்ம கொடுக்கிற, அவரை கனப்படுத்துற வார்த்தைகளை பேச துதிக்கிற நாம கொடுத்திருக்கிறார். இதற்குதான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். வேற எதுக்காகவும் நம்மள ஆண்டவர் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு நான் மறிச்சு மண்ணோட மண்ணா போறவங்களுக்காக ஆண்டவர் இவ்வளவு வக்கத்தை சிந்தனா? எதுக்காக தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கொடுக்கணும்? எதுக்காக மனுஷ ஆதாரமாக வந்து பாடல் அனுபவிக்கணும்? எதுக்காக அப்படியே அந்த குடும்பம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் தான்
அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரே மாம்சமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறேன். அப்படி ஒரு குறை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் ஆண்டவர் மன்னித்து கட்டாயம் கேட்கணும், கட்டாயம் கேட்கணும். ஏசப்பா, உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய போட்டிருக்கேன், உன் சொந்த மனைவியை நீ நேசின்னு போட்டிருக்கேன், நான் என்ன குறையில் இருக்கேன்னு நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. குற்றப்படுத்தாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி பாவத்துக்குள்ளே போயிடாதீங்க, பிசாசுக்கு அடிமைப்பட்டு போயிடாதீங்க. நம்ம அவங்களை குறித்து நம்ம தவறாக பேசுறதுனால நான் கரெக்டாக வேத வசனத்தை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. இது நிமித்தம் என்ன ஆகுது? பாவம் பெருகுது, பிசாசுகளை வஞ்சிக்க, இது வஞ்சகம். இருவரையும் ஒரே மாம்சமாக தான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் குட்டி பருவம் போல மாறிட்டேன். தெய்வ பிரசனம் அந்த வீட்டுக்குள்ள நிறைந்து இருக்கும், தேவனுடைய வல்லமை நிறைந்து இருக்கும். இதில் நம்ம தடையாக இருக்கவே கூடாது. இன்னைக்கு அப்படி இருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒப்புதல் கட்டாயம் வரணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க நம்ம விரும்புகிறேன். அப்படிப்பட்ட மகிமையான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்மளும் இருந்தோம், வேறு வழியே இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நமக்கு தருவார். அதே போல இதோட இதே காரியத்தில் பாருங்க, ரூத் என்ற புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் 1வது அதிகாரம். அதில் பாருங்க 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இருக்கு. அதில் 17வது வசனத்தை வாசிக்கும், 16, 17 வாசிக்கும். ரூத் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது 17வது 16வது 17 மட்டும் வாசிங்க. அதற்கு ரூத், நான் உன்னை பின்பற்றாமல் உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ண போதும். பார்த்தீங்களா, ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியத்தை செஞ்சிருக்கார். ரூத்துடைய ஆண்டவர் அவளுக்கு திருமணமாகிய ஒரு இளம் வயசு, சின்ன வயசு, ரெண்டு மருமகள், அந்த ரெண்டு மருமகள்ல நகோமிக்கு ரெண்டு மகனே இருந்தாச்சு. எப்படி இருந்திருக்கும் அந்த தாய் உள்ளம்? அதான் சொல்றா, என் நகோமின்னு சொல்றா, என் மாறா, மாறா கசப்பு, அவ்வளோ வருத்தம். அந்த ரெண்டு பேரும் இறந்தார். இறந்த உடனே அந்த அத்தை சொல்கிறேன், அந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறேன், என்ன சொல்றேன், நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போய் உங்களுடைய தாய் தகப்பன் இடத்துல நீங்கள் தங்கியிருங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவள் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ சொல்லி பார்க்குறா ஒத்தி. அதில் ஒரு மருமகள் போயிட்டா, இன்னொரு மருமகள் சொல்கிறா, ஒத்து நீ எங்கே போறியோ நான் வருவேன், நீ உன்னுடைய தேவை தான் என் தேவம், நீ எங்கே சாகு நான் சாகு. இது யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மாமியார ஒரு மருமக எப்படி நேசிக்கிறோம், இவ்வளோ ஒரு ஐக்கியம், எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். அவளுக்கு தெரியும் இந்த மருமக, இந்த மாமியார்னால அவளுக்கு ஒன்றும் நன்மை வரப்போவே இல்லை, நன்மையை எதிர்பார்த்து அவளை நேசிக்கவே இல்லை. அதான் இருக்குது, நன்மையை எதிர்பார்த்து அவள் நேசிக்கல, அன்பு. ஐயோ, நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், இந்த வீடு தான் நம்ம வீடு, நம்மளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க, ஆகையால் இவர்கள் அந்த தாயார தனிமையா விட்டுட்டு போக அவளுக்கு மனசு இல்ல. அந்த வீட்டுக்கு போன இடத்துல சோகம் நடந்துருச்சு, பிரச்சனைகள் வந்துருச்சு. ஆகையால இன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படி நடந்தா, எல்லாரும் மருமகளை சத்தம் போடுவாங்க, நீ வந்த நேரம் சரியில்லை, உன்னாலதான் மகன் இறந்துட்டாலும், ஆனா இறந்தது வேற காரணம். இப்படிதான் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்காங்க. ஆனா இந்த ரூத் அப்படி சொல்லல, அவர் சொன்னா என்ன கட்டி குடிச்சுட்டாங்க, நான் திருமணமாக இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன், இது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், இதுதான் எனக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி தன்னுடைய சொந்த மாமியாரை அளவிலாத நேசித்தான். அந்த நேசித்தது நிமித்தமாக அவன் மாமியார் சொல்லி பார்த்து கேட்காட்டியும் அவளோடு கூட அவளும் இணைந்து கொள்கிறான். அப்படி நேசிக்கும் போது அப்போ அந்த தாயாருக்கு அந்த மாமியாருக்கு எப்படி இருந்திருக்கோம், இவனுக்கு நன்மை செய்யணும், இவளை எப்படியாவது கூட இவள ஆசீர்வாதத்தை, இழந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான். அவ்வளோ
அவ்வளவு ஜோ பண்ணியிருப்பா, அவ்வளவு பலத்தோடு கூட அவளை அவளை கனம் பண்ணியிருப்பான், அவளை நடத்திருப்பான். அவளை சோனும் தெரியல பாதுகாப்பா கத்தர் பாருங்க. ஒரு மனுஷன் ஒருத்தர் மனுஷன் நினைச்சு கற்றுத்தவங்க. ஆனா இயேசு சுவாமியே நம்ம கவனத்தை சிந்தனவர் நம்ம எப்படி எல்லாம் நேசிக்கணும், எப்படி எல்லாம் நேசிக்கணும். நமக்கு அவர் ஆசீர்வாதம் ரத்தத்தை சேர்த்து கொடுத்துட்டாரு. இதை காட்டில அவர் ஆசீர்வாதம் உலகத்துல வேற ஒண்ணுமே, அப்படிப்பட்ட மகிமை என்பது தேவனா. ஆனா அவரை நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் சந்திக்கிறோம். தேவை இருந்தா போவோம், தேவை இல்லாட்டி இருப்போம். நல்ல கொஞ்சம் வந்துட்டா ஜபத்தை அப்படியே குறைச்சோம், நல்ல கொஞ்சம் வந்துட்டா ஜபம் பண்ற இடத்துக்கு போற இடத்துல குறைச்சோம். ஊழியர் நம்ம எங்கேயுமே மீட்டிங் போறது மாதிரி எல்லாம் குறைச்சோம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆலயத்துக்கு போறதே குறைச்சோம். நீ அப்படிதான் இருக்கு பிசாசாகாம. நீ எதுல வீக் எதுல பலவீனமா இருக்கியோ அதுலதான் உன்னை வந்து சோதிக்கணும். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க விழித்து இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. இது கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் சரி வராட்டும் சரி, இயேசு இருக்கணும். இயேசுவோட நம்ம இணைந்து எல்லாமே நமக்கு என்ன பயம், அது வர அது போ. இயேசு இருக்கிற இடத்துல தெய்வம் பாதுகாக்க தெய்வம் கூட நினைப்பேன், ஆசீர்வாதத்தை ஊற்றாதன் கட்டாயம் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்தர் நமக்கு தரப்பார். ரூத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு ஆசீர்வாதம், அவனுக்கு ஒரு அவங்க நல்ல ஒரு கணவனை கொடுத்தார், வசதியான கணவனை கொடுத்தார். தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அவளுக்கு பெரிய காரியத்தை கத்தர் செஞ்சார், பெரிய காரியம். அவளுடைய சன்னதியில் தான் இயேசு பிறந்திருக்கிறார். அவருடைய ஜென்ரேஷன்ல தான் எத்தனை பேர் ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா, எத்தனை பேர் ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. இன்னைக்கு நம்ம அப்படி ஆண்டவருக்காக வாழ முடிகிறதா, ஆண்டவளை விடலையே, ஆண்டவளை ரூத்த கைவிடலையே. அவ எடுத்த அந்த தீர்மானம், அவ எடுத்த அந்த காரியம் உறுதியா வேண்டாம். அதே மாதிரி நம்ம இயேசுவை பிடிச்சிட்டோம், நம்ம எடுத்த தீர்மானத்துல பின்வாங்க கூடாது, அவரை விட்டு விலகவே கூட, அவர் இருங்க பிடிச்சுக்கணும், அவர் இருங்க பிடிச்சுக்கணும். அவருடைய காலத்துக்குள்ள நம்ம அட்டையங்கி இருக்கணும், அவர் பாதத்துல நம்ம அமர்ந்து இருக்கணும். அவர் அமர்ந்து இருந்து அவர் பாதத்துல அந்த காத்திருந்து பெறுதல் தான் நிலைத்திருக்கும். துரிதமாக வருகிற ஆசீர்வாதத்தை காத்திரம் காத்திருந்து பெறுதல் ஆசீர்வாதம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும், மிகுந்த நன்மையை கொண்டு வரலாம். ஆகையால் நம்ம இறுதியை கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கத்தர் நம்மளை தூக்கி எறிகிறவர் அல்ல, கத்தர் எப்போதைய சப்பரம்ல அரவணைக்கிறவர், நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர். ஒரு தாயை கொண்டு தேற்றுவது போல நான் தேற்றுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த குருத்தர் அவருடைய மாமியார் கட்டாயம் தேற்றிருப்பார், ஆறுதலான வார்த்தை சொல்லியிருப்பார். நமக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆறுதலான வார்த்தை எவ்வளவு நாள் சொல்றேன், நம்ம சோர்ந்து போகலாம். நீங்க யோசித்து பாருங்க, யார் மூலமாவது பேசுற, வேதத்தின் மூலமா பேசுற, நம்மளை தூக்கி எடுக்கிற, உனக்குள்ள குற்றத்தை சொல்றதே இல்லாமல் நீ இந்த பாவம் செஞ்ச அந்த பாவம் செஞ்ச நீ இப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவா ஆண்டவர் ஒரு நாள்ல சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம எத்தனை வாட்டி யாரெல்லாம் சொல்லணும், எத்தனை பேரை போய் குற்றப்படுத்தணும், நம்மளே சரியா இருக்க மாட்டோம், நம்ம போய் மற்றவங்களை சொல்லணும். கடவுள் தேவன் இயேசு சுவாமியை தவிர நீதிமான் ஒருத்தனமே கிடையாது. கிருபையால் தான் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. நம் மேல இருக்கிற தேவ கிருபையின் நிமித்தமாக நிற்கிறார். அப்ப அந்த தேவனை நம்ம எப்படிலாம் தேட வேண்டும், அந்த தேவனை எப்படிலாம் நம்ம செய்யணும். இயேசு சாமி மறித்து மூன்றாம் நாள் கல்லறையில் இருக்கும்போது அதிகாலையில மத்தியில் 28:1 பார்க்கற அதிகாலையில இறந்துட்டாங்க, அவள் அடக்கம் பண்ண இடத்தை அவளால தாங்க முடியல, அவருடைய இறந்த
இப்பொழுதுதான் இருட்டா இருந்தாலும் கவலை இல்லை, என்னாலும் சரி. அந்த வேகம், அந்த மனதில் அந்த தாகம், அந்த பாரம் இருந்தபடியா ஓடலாம், ஓடி போய் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டு மேல அந்த தாகமா இருக்குமா? நமக்காக மறுச்சு ரத்த சிந்தன ஆண்டவரை எப்படி பார்க்கறோம்? அந்த தாகம் பாரம் இருந்தா ஓடி 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 போயிடுவோம். அந்த தாகம் இருந்தால் வேந்த எடுத்து வாசிப்போம். அந்த தாகம் இருந்தா அழுத்து போகிற ஆத்மாக்கள் மேல பாரம் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ இந்த ஆத்மா அழுந்தி பழகிச்சுக்கிட்டு இருக்கு, ஐயோ இந்த காயம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பாவத்தில் இருக்கிறவங்களை பார்த்தா அவன் என்ன இவ்வளோ பணத்தை செலவழிச்சு அழைச்சிட்டு பிடிச்சிட்டு அழையிறான் அப்படின்னு சொல்லி அலட்சியமா சொல்லுவாங்க. அவனுக்குள்ள ஆத்மா பிசாசு வஞ்சிக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன குடிச்சிட்டு குடிகாரமா பணத்தை அழைச்சிட்டு இருக்கானுவாங்க. ஆனா அவன் பணம் அவன் குடிக்கிறான்றதுதான் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆத்மா நரகத்துக்கு போகிறது கஷ்டம் கிடையாது. அவனுக்கு சுவிசேஷத்தை யார் சொல்றது? காடுல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை யார் சொல்றது? நிறைய பேர் விசுவாசத்துல தளர்ந்து போய் பிரச்சனைகள் பாரங்கள் வரும் பொழுது என்ன செய்யறது தெரியாது, தகச்சு பண்ண குடும்பங்களுக்கு எத்தனை 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 இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம், கண்ணால பார்க்கும்போது பரிதா பண்ணல. ஒன்னும் உணவு இல்லாத எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, கை கால்கள் இல்லாத எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. இனி உலகம் பரிதாப நிலையில போயிட்டுருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில நம்ம காண்ட வச்சுக்க கொடுத்துருக்க, எதுக்காக கொடுத்துருக்க? சும்மா விளையாடுறதுக்காக கொடுக்கல, அவளோட இணைந்து பாரப்பட்டு சொல்லிக்க தகராத்திரி வாசல்ல நிற்கணுன்றதான் தெய்வ சித்தம். தகராத்திரி வாசல்ல நம்ம நிற்கிறதுக்குதான் தேவன் நம்மளை அழைச்சிருக்க. கேட்பார் நம்மள, பரலோகத்துக்கு போகும்போது கேட்பார் உண்மை எத்தனை ஆத்மாக்கள் வந்தது. என்னால ஒரு ஆத்மா கூட என்ன நானே தயார் பண்ணிக்க முடியல ஏசப்பா, கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் பரலோகத்துக்கு, முட்டி மோதி ஜெடிச்சு எழுந்து எழுந்துச்சு நான் வந்துட்டேன். நான் போய் எங்க போய் மற்றவங்களை போய் நான் சுவிசேஷம் சொல்ல, நான் அவங்கள கூட்டிட்டு வர பரலோகத்துக்கு. நம்முடைய உற்றார் உறவினர்களே ரட்சிக்கப்படாத இருக்காங்க, நம்முடைய அக்கம் பக்கத்துக்குறவங்களே ரட்சிக்கப்படாத இருக்காங்க. நம்மள எல்லாம் விட்டுட்டு நம்ம இப்படிதான் பரலோகம் போறோம்னு எனக்கு தெரியல. எவ்வளவு மனசாங்க, எவ்வளவு மன வருத்தம். நீ பாவம் செஞ்சு நீ பரலோகம் வரலன்னு சொல்லியது ஈஸி, உள்ளத்துல வந்து பாருவோம் இந்த பாவத்திலிருந்து ஆண்டவோட விடுதலை ஆகிட மாட்டாரா? அடிக்டில இருந்து அவங்க வெளியே கொண்டு வந்துட மாட்டாரா? அது எப்ப நடக்கும்? இயேசு சாமியோட கலையோ செடியோ அவரை இணையும் போது சீர சங்கத்தை கத்தர் கேட்டு என்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் அவங்க யாரு கூட போது கட்டாயம் தொடப்படுவாங்க. நிச்சயமா தொடப்படுவாங்க. அப்படிதான் ஜார்ஜ் மில்லர் சொல்றவர் இருந்தார். அவரு அவர் கூட இருக்க ரெண்டு பேருக்காக ரொம்ப நாள் ஜோம் பண்ணார். செப்பன் பண்ணி கட்டுப்பட்டு உங்களை ரட்சிக நாட்டவர்கள், எங்களை ரட்சிக நாட்டவர்கள், எங்களை ரட்சிக நாட்டவரே ஜோம் பண்ணார். ஆனா அவர் ரட்சிக்கவே படல. ஆனா அவர் இறந்த, அவர் இறந்த பாடி கிடக்கிற சமயத்துல அவங்க ரெண்டு பேர் ஜெபித்தவங்க அவங்கதான் ரைட் மில்லர் ரைட் மில்லர் லெஃப்ட் மில்லர் சொல்லி ரெண்டு பேர் ஊழியக்காரர்கள் எழுப்பினாங்க. ஹாலே லூயா. அவர் மறைச்சாலும் அவர் செஞ்ச ஜெபம் மறைக்காது. அவர் மறைச்சாலும் அவர் செஞ்ச ஜெபம் கேட்கப்படும். தேவனுடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். ஒருவேளை அவர் கண்களில் இவங்களுடைய ரட்சிப்பை பார்க்காம இருந்திருக்கலாம். நமக்கு நம்ம பார்க்கட்டி பரவாயில்ல, அவர் எங்க இருந்தால் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தை பாட்டு. ஹாலே லூயா, ஹாலே லூயா. தான் உண்மை, இதுதான் உண்மை. அப்போ கனி கொடுக்காத செடியெல்லாம் எங்க போடப்படும்? ஆக்கினியில் தூக்கேறியப்படும். வெட்டுண்டு வெட்டுண்டு ஆக்கினியில் தூக்கேறியப்படும். எவ்வளவு கஷ்டமான காரியம் அதுதான். நம்ம மத்திய 3:10 வாசிங்க, மத்திய 3:10 வாசிங்க. அப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிக்கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு ஆக்க
அக்கையிலே தூக்கி எறியப்படும். அக்கனை கத்திரி போடுறோம். எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம ஆண்டவரை யாபத்திக்கு இருக்க போறோம்? எவ்வளவு நாள் தான் நம்ம சாக போக சொல்லிக்கிட்டே இருக்க போறோம்? எவ்வளவு நாள் தான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல போறோம்? எவ்வளவு நாள் தான் எனக்கு சரீரத்தில் பலவீனமா இருக்கு ஜெபிக்க முடியும்னு சொல்ல போறோம்? எவ்வளவு நாள் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரல வாரத்தில் ஜெபம் பண்றேன்னு சொல்ல போறோம்? ஆண்டவருக்கு நம்ம குஸ்டின் பண்ணிட்டே இருக்கோம். அவரும் பொறுமையா இருக்க அங்கே இன்னைக்கு திருமணம் பண்ணுங்க. ஏசப்பா இல்லை இல்லை நான் உங்களுக்கு கூடியான மாறி இருக்கேன், உங்களோட நான் இணைய போறேன் ஏசப்பா, எனக்கு நீங்கள் வேணும். ஆனால் அப்படி இணைஞ்சால்தான் இணைஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:9-10 வசனத்தில் வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:9-10. அவர் கரெக்டா அவருடைய சித்தத்துக்கு அவருடைய வழிநடத்தல்
இந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டை தேடி வரும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தேடி வரப்போகுது, உங்க குடும்பத்தை தேடி வரப்போகுது, நீங்க செய்கிற காரியங்களை தேடி வரப்போகுது. எப்பொழுது இந்த இயேசு சாமியை நீங்க இணைந்து நீங்க செவித்து பாருங்க, பெரிய காரியத்தை செய்ய பாருங்க. இவர்களுக்கு ரோத்துக்கு செஞ்ச தேவன் நமக்கு செய்வார், யோகானுக்கு செஞ்ச தேவன் நமக்கு செய்வார், பலத்த காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். மரியாதை மாத்தாங்க தேவன் நேசிச்சாங்கதான் சொன்னாங்க. மரியாதை பார்த்து மரியா செலவழிச்சுக்கலாம். அந்த நேரத்துல என்ன செஞ்சு ஓதிக்கிட்டு ஆண்டவரோடு கூட அதிக நேரத்தை செலவழிச்சுப்பாருக்குரிய காரியத்துல ஒரு மாற்றம் வரும், ஒரு மகிமை இறங்க போது பாருங்க. இப்போது நம்ம ஜோ அனுப்புறோம், கத்தருடைய வலமை இந்த இடத்துல இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. இயேசு சுவாமியை நம்மளை பார்க்கறவங்களுக்கு மத்தியில் இயேசு நம்ம கூட இருக்கிறது தெரியும், கட்டாயம் தெரியும். அதுக்கு தான் நம்ம அழைச்சிருக்கேன், அதுக்கு தான் நம்ம போகிற இடம்லாம் தேவைய பிரசனம் வந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம கூட விடுதலை வந்துக்கிட்டே இருக்கணும். அதான் ஒன்றுமே அகையால் நீங்கள் இந்த மாதிரி ஒப்பு கொடுக்க வந்துட்டேன். உங்கள் ஆண்டவருடைய பிரசனத்தை ஆண்டவருக்குள்ள உங்களை கட்டி எழுப்புங்க. அப்பொழுதுதான் இந்த வசனத்தின்படி 15வது அதிகாரியோ அந்த 1-8 உள்ள வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை கண்ணி கொடுக்கக்கூடியவராகவும் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால பலத்த காரியங்களை நம்மளை கொண்டு செய்கிறது இல்லையா, ஆனால் பெரியவராக மகிமையான காரியத்தை செய்வார். ஆக இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் இன்னைக்கு முதலாக உங்களை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை அற்புதத்தை காண்பீங்கிற வார்த்தையின்படி இன்னைக்கு நம்ம சரி செய்வோம், நாளைக்கு அற்புதத்தை பார்க்க போறோம். அதனால அபிஷேகம் இருக்கு, வல்லம் இருக்கு, ஜெபம் இருக்கு சொல்லிட்டு ஓடிடாதீங்க. எல்லாம் வல்லம் இருக்கு, வல்ல எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு ஜெபம் இருக்கு சொல்லிட்டு பேருக்காலும் செஞ்சுட்டு போயிட்டாதீங்க. நீங்கள் இல்லை நீங்கள் கத்தரோடி இசைந்து உங்ககிட்ட என்னென்ன குறை இருக்கோ நம்ம எவ்வளோ தினமோ அதை ஆராய்ந்து அறிவுறுத்தி ரொம்ப 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 அவசியம். பரிசுத்தம் 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 தான் முக்கியம். இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம், பிரசங்கம் பண்ணிடலாம், நல்ல ஒர்ஷிப் நடத்தலாம், நல்ல ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பெரிய பெரிய ஊழியர் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். தேவன் கொடுத்த கேள்வியில் ஆனால் ஆண்டு உள்ளான மனிதன் ஆண்டவராக நமக்கு நந்தி யாருமே கத்தர் யார் காட்டுறதா அவனுக்கு அத்த வந்து. அப்போ யார் பொறுப்பாளர்கள் என்ன செய்யணும், நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் நம்மளே தான் நம்ம ஜெபம் ஆண்டவரோடு கூட நெருங்கி எப்படி இருக்கோம் போறோம்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டு அது அதை சரியா இருந்துச்சுன்னா நிச்சயமா பயப்பட வேண்டியதே இல்லை. நல்ல கத்தருடைய வலிமையான நிரம்பி ஊழியர் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள்ல எப்படி நடக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது சில நேரத்தில். ஆனா கத்தர் நம்ம சொல்லி கொடுக்குற காரியம் எந்த இதை பத்தி நம்ம பேசுறது, நம்மளுடைய காரியம் என்ன, நமக்கும் ஆண்டவர்க்குள்ள தொடர்பு என்ன, இத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எந்த காரியத்தை குறிச்சோம் யாரை குறிச்சு பேசுறது இதான் முக்கியம். அவங்கவுங்க காரியம் அவங்கவுங்களுக்கு அத்தருக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு எதாவது நம்ம ஆண்டவர்களை என்னைக்கு எப்படி இருக்கோ எப்படி வரோம் எப்படி ஆண்டவர் சாட்சியா இருக்கும். இதை நம்ம செஞ்சுட்டே இருந்தா நம்ம மூலம் ஒரு ரெண்டு பேரா வரட்டு போதும். அந்த ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேரை ரசிச்சுருவோம், அந்த ஒருத்தர் இன்னொருத்தர் ரசிச்சுருவோம். முடிவு பறித்த நிலையத்தில் நிற்பம் வந்தா ரசிக்கப்படுவோம். இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லி பரலோகம் போயிடும் நினைச்சாதுங்க. இன்றையிலிருந்து நம்ம முடிவை ஆண்டவரை எடுக்கும் வரைக்கும் அவருக்குள்ள உண்மையா இருக்கணும், அவருக்குள்ள சாட்சியா இருக்கணும், அவருக்குள்ள பரிசுத்தமா இருக்கணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்படியும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ லைஃப், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எது வந்தாலும் ஆண்டவர் அவர் பின்பற்றுங்க. கத்தர் உங்களை மகிழ்ச்சியாகி சந்தோஷப்படுத்தி உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். கண்களை முடிஞ்சது Jesus tere pin paaye ne nekata kara devte.
யாரோ உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர் காயாளிப்பார். வாரக்கூடாதப்பா, எரிச்சலுக்கு வாரக்கூடாதப்பா,
வச்சு சதவுள்ள இருதயத்தை ஒவ்வொருக்குள்ள வைங்கப்பா. தேவனோடு இணைந்து கொள்ளட்டும். தேவனோடு இணைந்தவங்களுக்கு பயன் இல்லை, கலக்கம் இல்லை, இரவுல தூக்கம் வராத இருக்கிற தட்டைகளை நான் மாறும். பிரச்சனைகள்னால தூங்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தீய சக்தியினுடைய கிரியைகளும் மறிக்கப்பட்டு போகட்டும். ஆரோக்கியமான நித்திரை கட்டளையிடுங்க, ஆரோக்கியமான நித்திரை கட்டளையிடுங்க. என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ என்ற கலக்கம் இருக்கக்கூடாது. காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார், காரியத்தை கர்த்தர் கை கூடி வர செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கார். நீங்க பாக்கியமானவர்கள், பாக்கியவதிகள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க பழையவைகளை நீங்க தேடி பார்த்தால் அது இருக்காது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க இருக்காரு. கவலைப்படாதீங்க. உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவருடைய உங்களை ஆனந்த கண்ணீராக மாற செய்ய போகிறார். உங்களை மகிழ்ச்சியாக போவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்க தேவைகளை சந்தித்து உங்களை உருவாக்கி உங்களை எழுந்து பிரகாசிக்க செய்வார். சாட்சியாக கர்த்தர் இருப்பார். தேவ கிருபை ஒவ்வொரு மேல் தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.